ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ட்ரேடிங் டே உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக போயிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் மார்க்கெட்டில் நடந்தது, நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி வந்து இன்றைக்கி நைட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமொபைல் செக்டர் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸில் வைங்க, மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்ட் பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத December 2, 1:10 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகும்போதே, மார்க்கெட் வந்து காலையில் 9:15 ஓப்பன் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் தான் வந்து ஓப்பன் ஆகிருந்தது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் அனலிஸ்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நியூஸ் வச்சு நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ட்ரேடு. ஓகே. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு இதுலையுமே வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால ரெண்டுலையுமே வந்து ரொம்ப கம்மியான லாட் தான் போயிருந்தேன். பிகாஸ் என்னால் ரொம்ப நேரம் வந்து மார்க்கெட்டில் வாட்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற ரீசன்னால். ஸோ நான் எடுத்த ட்ரேடு, டார்கெட் எங்கே வச்சுருந்தோம், அது எடுத்து எவ்வளோ நேரம் கழிச்சு போயிருக்கு அப்படிங்கிறத நான் சார்ட்டோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய என்ட்ரி பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 1 hour ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு டெய்லி சொல்லுவேன்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுமே நிறைய பேர் அந்த டெய்லி 1 hour ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இப்போது சில பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க, சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி இங்கே வந்து டார்கெட் அப்படிங்கிறத நம்மளோட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவல் டார்கெட் இங்கே இல்லை, தூரமாக வரும். பட்டு டைம் எனக்கு கம்மியாக இருந்ததுனால என்னால் வந்து ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கிறதுனால ஸோ மினிமம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகே. ஸோ அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஃபிட் வந்து இதில் ஷேர் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் எடுத்த ப்ராஃபிட்டு 5700 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு 6581 வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்ன பேஸிஸில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து போட்டுட்டேன். நிஃப்டியில் வந்து ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என் நம்மளோட ட்ரேட் கெய்னர்ஸ் டிஸ்கஷன் ப்ரீமியம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஓன் அனாலிசிஸ் படி நிஃப்டி 50 சுட் பி க்ளோஸ் அபவ் 24130 அப்படிங்கிறத காலையில் 11 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன். நான் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 24,110-120 அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் இன்ட்ராடேயில் நிஃப்டி வந்து 24,130 மேலே தான் க்ளோஸ் வைக்கும் அப்படிங்கிறத காலையில் 11 மணிக்கே நம்ம ஃபைன் பண்ணதுனால அதை வச்சு என்னோடய அனாலிசிஸில் ஒரு ட்ரேட் எடுத்து தான் நான் வந்து நிஃப்டியில் இந்த ப்ராஃபிட் பண்ணேன். 6581 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி நம்ம 24,130 மேலே க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பட் எங்கே க்ளோஸ் ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி 24,130 மேலே 24,276 நம்ம சொன்னதை விட 100-140 பாயிண்ட்டுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆயிருந்தது. ப்ரோ இது எப்படி ப்ரோ ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா என்னோட நான் வந்து மார்க்கெட்டில் ஒரு 6-7 வருஷமாக இருக்கேன், அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ஒரு மெத்தட் இருக்குது. நான் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சி அதை நான் ரொம்ப நாளாக ஒரு 6 மாதம் கிட்டே வந்து நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் மட்டுமே க்ளோசிங் மெத்தட் வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் எக்ஸ்பெக்டட் ரேஞ்சோட நல்ல ப்ராஃபிட் தான் வந்துட்டுருக்கு. இப்போது க்ளோசிங் ப்ரைஸை எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது என்னோடய பர்சனல் அனாலிசிஸ்க்குள்ளே வந்துடும். பட் அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம க்ளோசிங் ப்ரைஸை வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதை வச்சு தான் நான் இந்த ப்ராஃபிட் வந்து கம்மியான லாட்டில் போயிட்டு நான் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணேன். ஓகே. நம்ம சொன்ன மாதிரியே வந்து நிஃப்டி கரெக்டாக க்ளோஸ் வச்சுருந்தது, அதை நான் வந்து குரூப்லேயே வந்து போட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் கிளாஸ் பற்றின டவுட்ஸ் இன்னும் கேட்டுட்ருக்கீங்க. ஐ மீன் அவங்களாம் வந்து புது சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆக்சுவலி நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங்கான ஒர்க் ஷாப் நெக்ஸ்ட்டு December 9th வந்து ஓப்பன், அதாவது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜோ இல்லை வந்து மெசேஜோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்ம் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோ தான். ஆக்சுவலி இப்போ நம்ம மெயினாக இந்த வீடியோ வந்து எதுக்காக பண்ணியிருந்தோம் அப்படிங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சுட்டு டெலிகிராமில் நம்ம இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லாமே ஓவர் வியூவாக ஷேர் பண்ணிட்டோம். இப்போ 1 minute நான் வந்து பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இப்போது லைவாகவே பண்ணி காட்டிடுறேன். ஆக்சுவலி நான் எடுத்தது லேட் என்ட்ரி, பட் கரெக்டான என்ட்ரி எப்படி எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக காட்டுறேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மெத்தடை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இறங்குனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான மெத்தட். ஓகே. ஸோ முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து சைடுவேஸ் அப்படிங்கிறத என்னோடய அனாலிசிஸில் வந்து நாங்கள் ஃபைன் பண்ணிட்டோம். ஃபைன் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் எடுத்த ட்ரேடு தான் அது. ஓகே.
ஸோ 3 மினிட்டில் நாங்கள் வந்து ஜோன்ஸ் வரைஞ்சிட்டோம். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி 1 ஹவரில் நாங்கள் வந்து ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிடுறோம். அதாவது ஏற்கனவே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் தெரியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன், 9:15 கேண்டில், 1 ஹவர் கேண்டில் மேலே வந்து ஹை, கீழே வந்து க்ளோஸ், ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிப்போம். அதை வந்து 3 மினிட் அல்லது 1 மினிட், ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து மாற்றிடுவோம். அதாவது ஜோனை மார்க் பண்ணுறதுக்கு முக்கியமான ரிவர்சல் ஜோன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து மார்க் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது நமக்கு வந்து ரிவர்சல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வரைகிறேன், ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் ரிவர்சல் ஜோன்ஸ், ஓகே. ஸோ முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவர்சல் ஜோன்ஸ் எல்லாமே வரைஞ்சி வச்சுருவேன். அப்போ தான் வந்து என்னால் வந்து சரியான முறையில் டார்கெட் எது, என்ட்ரி எது அப்படிங்கிறத என்னால் வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ 1 மினிட்டில் நான் உங்களுக்கு வந்து பண்ணிடுறேன். ஆக்சுவலி நான் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால தான் வந்து நான் லேட் என்ட்ரி எடுத்திருப்பேன். ஆக்சுவலி உங்களுக்கு இதை பார்த்தோன்னா தெரியும், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ என்னோடய என்ட்ரி இங்கே இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஜோன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா தான் நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். ஸோ நான் லேட்டாக வந்ததுனால, பட் ஆக்சுவல் என்ட்ரி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகே, இப்போ நான் 1 மினிட்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து என்ட்ரி ஆக்சுவலி 11:15 வந்து 10:15 வந்து என்ட்ரி அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருச்சு. பட் நம்ம உடனே வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஒரு புரியுதுங்களா? அப்படியே போகிற போக்கில் எடுத்துடக்கூடாது. மறுபடியும் வந்து ஒரு ரிவர்சல் வந்து நமக்கு பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா இல்லை செல்லிங் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன், 3 மினிட்டில் காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஆக்சுவலி டார்கெட் வந்து கொடுத்துருச்சு, ஹிட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. இப்போது இந்த மூமெண்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், பிகாஸ் நமக்கு அப்போ தான் மார்க்கெட் க்ளோஸாக இருக்குது, ஜோன்ஸ் எல்லாம் வரைஞ்சி ரெடியாக இருப்போம். இந்த மூமெண்ட்டுக்கு வந்து நமக்கு டைம் இருக்குமா அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனா நீங்கள் எடுத்திருப்பீங்க. பட் வந்து இப்போ தான் பழகுறீங்கன்னா இதை நீங்கள் எடுக்கக்கூடாது, எடுக்கவும் எடுக்கிறதும் தப்பு, ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் சரியாக கிடைக்கல. இப்போ தான் வந்து நமக்கு சரியான முறையில் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, ஓகேங்களா? ஸோ 1 மினிட்டில் காமிச்சிட்றேன். ஸோ நான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்த டைம் வந்து 11 மணிக்கு மேலே. இப்போ உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து இங்கேயே ட்ரிகர் ஆயிடுச்சு. எங்கே ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த கேண்டில்லே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்த க்ரீன் கேண்டில்லே என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனுக்கு மிட்டில் போடுங்க, ஓகே. ஏன்னா ஜோன் இன்னும் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிறதுனால மறுபடியும் இங்கே மெனிப்புலேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த நம்மளோட ஏற்கனவே இருக்கிற கேண்டிலோட ஒரு 5 அல்லது 10 புள்ளிகள் தள்ளி போடுறதுல தப்பே கிடையாது. ஆக்சுவலி ஸ்டாப்லாஸ் முன்னாடியே வந்து போட்டக்கூடாது, மேனுவலாக உங்களுக்கு கட் பண்ண தெரியணும், ஃபாஸ்ட்டாக கட் பண்ண தெரியணும், அதுதான் ஆப்ஷன் பையிங். இப்போ நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு, மார்க்கெட் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இது நமக்கு ஃபஸ்ட் டார்கெட், அப்புறமா செகண்ட் டார்கெட். இங்கே வந்து ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா செகண்ட் டார்கெட் எடுக்கிறதா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, பட் நமக்கு வந்து நம்மளோட எஸ்எல் வந்து இன்னும் ஹிட் ஆகலை. மார்க்கெட் கன்சாலிடேஷன் மூவில் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல நான் வந்து ட்ரேட் எடுத்தாச்சு, ட்ரேட் எடுத்ததை கூட உங்களுக்கு வந்து நான் டெலகிராம் போட்டிருப்பேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். மார்க்கெட் மறுபடியும் நம்மளோட பையிங் ஜோனுக்கு வருது. பையிங் ஜோனுக்கு வந்தாலும் நம்மளோட ஜோனை டச் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட ஜோன் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஏன்னா நம்மளோட ஜோன் கிட்டே வரும்போதும் பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால கண்டினியூஸ் வீக்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஏற்கனவே இருந்த ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டில் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜோன் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அது வந்து உங்களுக்கு டே பை டே அனாலிசிஸில் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ப்ரோ என்ன என்ன மெத்தட் இது, ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே வந்து உங்களுக்கு பார்த்த உடனேவோ இல்லை ஒரு வாரத்துலையோ ஒரு மாதத்துலேயோ வந்து புரியாது. ஸோ நமக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகினதுனால தான் நான் வந்து முன்னாடியே வந்து எக்ஸிட் ஆகிருப்பேன், நான் உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். ஆக்சுவலி நான் வந்து டார்கெட் வந்து அச்சீவ்டு. ஆக்சுவலி ஒரு 2 மொமெண்டம் கேண்டில் வந்துருக்குங்களா, உங்களுக்கு பார்த்தா தெரியும். 1, 2 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி டார்கெட் பக்கத்தில் வந்தது, பட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டார்கெட் அச்சீவ் ஆகலை. ஸோ நான் வெயிட் பண்ணேன், இருந்தாலும் எஸ்எல் அடித்தா அடிச்சுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எஸ்எல் வந்து இந்த ஜோன் கீழே தான் வந்து வச்சுருந்தேன், நான் உங்களுக்கு சொன்ன எஸ்எல் தான் நாங்கள் வச்சுருந்தேன். பட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2வது மொமெண்டம் கேண்டில்லே வந்து ஹிட் ஆயிடுச்சு, ஓகே.
ஸோ ரெண்டாவது மொமெண்டம் கேண்டில்னா இந்த மொமெண்டம் கேண்டில் தான் நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆனது. ஸோ ஹிட் ஆன உடனே நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன், எனக்கு வந்து வந்த ப்ராஃபிட் போதும், என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து இதுதான் நம்மளோட அடுத்த டார்கெட்டு போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஈஸியாக வந்து அடுத்த டார்கெட்டுமே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 20 லாட் இல்லை 10 லாட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 7 லாட்ஸ் வந்து இங்கே கட் பண்ணிடணும், மீதி 3 லாட்டை மட்டும்தான் நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட் வச்சு ட்ரையல் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களோட ஃபுல் ப்ராஃபிட் வந்து பிரிக்க முடியும். அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து நம்ம டார்கெட்லாம் தாண்டி போச்சு, பட் வந்து நம்ம பெருசாக மார்க்கெட்டில் வந்து நம்ம ஆக்டிவாக இல்லை, சீக்கிரமே வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கல. ஸோ இதே மாதிரி தான் 1 ஹவர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அன்றைக்கி சைடுவேஸாக அடி இல்லையா ட்ரெண்டிங்கா அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஜோன்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணணும், ஜோனில் கரெக்டாக வந்துச்சுன்னா என்ட்ரியை வித் ரிஸ்க் ரிவார்டோடு எடுக்க தெரியணும். நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பை ப்ராக்டிஸில் தான் உங்களுக்கு வந்து வரும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.